ஹாய் குட்டீஸ், உங்களை எல்லாம் இசப்பா எவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்க இல்லா? ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழி நடத்தினது போல இந்த நிமிஷம் வரையிலும் எங்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி வாரீங்களே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இயேசுப்பா, உம்முடைய செல்ல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறுவன் சாமுவேலை போல ஒவ்வொரு நாளும் இறை சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாகவும், உமக்கு கீழ்ப்படிந்து பயப்படுகிற பிள்ளைகளாகவும், மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாகவும் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆமேன். ஓகே குட்டீஸ், சாங் பண்ணலாமா? ஓகே. கத்தரிந்தன் மேய்ப்பார், குறை ஒன்றும் இல்லை, தினம் நம்மை நடத்திடுவார். அவர் சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்ப துன்ப நேரத்திலும் அவர் காட்டும் பாதையிலே நான் அவர் பின்னே செல்வேனே, அவர் பின்னே செல்வேனே. ஓகே குட்டீஸ், ஆண்டி ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டா? ஏசப்பாக்கு பிடிச்ச ஜனங்கள் யாரு? குட், அழகா சொன்னீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இயேசுப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லா? ஓகே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு யார் தெரியுமா அழைத்து கொண்டு வருகிறா? இந்த மோசே. இப்ப என்ன பண்றாங்க? இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலை பண்ணி எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. போற வழியில இப்ப என்ன ஒரு எந்த இடம் வருது சொன்னா, ஒரு எரிகோ பக்கத்துல இருக்கிற யோர்தான் ஒரு ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு மோபாப் சொல்ற ஒரு நாட்டுல வந்து பாளையம் இறங்கினார்கள். இப்ப இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது எங்கு வந்து பாளையம் இறங்குறாங்க? எரிகோக்கு பக்கத்துல ஒரு யோர்தான் ஆற்றங்கரை இருக்குது. அந்த கரையில எந்த நாடு இருக்கு? மோபாப் நாட்டுல வந்து தங்குறாங்க. யார் தங்குறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, அழகா சொன்னீங்க. இப்ப மோபாப் நாட்டு ராஜாக்க நேம் என்ன தெரியுமா? பாலாக். ஒருக்கா கூட சொல்லுங்க, மோபாப் நாட்டு ராஜா யாரு? பாலாக். ஓகே, அழகா சொன்னீங்க. இந்த பாலாக் சொல்ற அந்த நேமுக்கு பொருள் என்ன தெரியுமா? அழிப்பவன், பாழ்படுத்துகிறவன். ஒன்ஸ் மோர், இந்த பாலாக்குடைய அந்த நேமுக்கு பொருள் என்ன? அழிப்பவன், பாழ்படுத்துகிறவன். ஓகே, இப்ப இந்த பாலாக் ராஜா, இந்த மோபாப் நாட்டு ராஜா ராஜாக்கு நேம் என்ன சொன்னேன்? பாலாக். ஓகே, இந்த பாலாக்கு அவங்க நாட்டுக்கு இஸ்ரவேல் மக்கள் வந்தோடனா இந்த பாலாக்கு ரொம்ப பயம் உண்டாயிச்சு, ரொம்ப கலக்கம் உண்டாயிச்சு. ஐயோ, இஸ்ரவேல் மக்கள் நம்ம நாட்டுக்கே வந்துட்டாங்களா? ஐயோ ஐயோ, அன்னைக்கு நானா எமோரிகளோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, இன்னைக்கு நம்மவ ஐயோ மாடு வெளியில புல்லு மேய்கிறது போல நம்மள மேய்ஞ்சு போடுவாங்களே. மோபாபியரின் மூப்பர்களே, மீதியானரின் மூப்பர்களே, எங்கே? அப்ப சொல்லிட்டு மோபாப் நாட்டு ராஜா மூப்பர்களை கூப்பிடுறாங்க. மூப்பர்கள் சொன்னா யாரு? பிரபுக்கள் சொல்லலாம், ஸ்தானாதிபதிகள் சொல்லலாம், தூதுவர்கள் சொல்லலாம். ஓகே, அப்படி என்ன பிரபுக்கள் சொன்னா யாரு அவங்க எல்லாம்? இந்த ராஜா என்ன சொன்னாலும் அவங்க செய்யறவங்க. ஓகே, இப்போ பாலாக் யார கூப்பிடுறாங்க? மோபாவின் பிரபுக்களையும் மீதியானியரின் பிரபுக்களையும். அவங்க எல்லாம் ஓடி, என்ன ராஜா என்ன கூப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. மோபாப் நாட்டு ராஜா பாலாக் சொல்றேன் கவனிச்சு கேளுக்கோ, கேட்டுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம பூமிய மூடுற அளவுக்கு பெரிய ஜன கூட்டம் வந்திருக்காங்க. இப்ப மாடு வெளியில புள்ள மேய்கிறது போல நம்மளை மேய்ஞ்சு போடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க சொன்னா,
என்னோட சொந்தக்கார தேசம் இருக்கு. ஆ, என்னோட சந்ததியார் தேசம் பக்கம் ஒரு பெத்தூர் சொல்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் எது பக்கம் இருக்கு சொன்னா, அது பக்கத்துல ஒரு ஐப்ராத் நதி போகுது, அது பக்கத்துல தான் அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கொஞ்சம் நடந்து போனீங்க சொன்னா ஒரு ஆறாம் சொல்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பிலையாம் சொல்ற ஒரு குறி சொல்கிறவன் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு இந்த மோபாப் நாட்டு ராஜா பாலாக் யாரை பார்த்து சொல்றான் குட்டீஸ்? ஆ, மோபாவின் பிரபுக்களிடம் அல்லது மீதியானின் பிரபுக்களிடம் கூறுகிறான். ஓகே, அழகா சொன்னீங்க. இப்ப என்ன பண்றாங்க சொன்னா, இந்த ராஜா பாலாக்கு அந்த பிளையாம பற்றி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அந்த பிளையாம நீங்க எங்க அழைச்சு கொண்டு இங்க நம்ம நாட்டுக்கு அழைத்து கொண்டு வரணும். அவ யார ஆசீர்வதித்தாலும் அங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார சபிச்சாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த பிளையாம நீங்க நம்ம நாட்டுக்கு இப்ப கூட்டு கொண்டு வரணும் சொல்லிட்டு நிறைய வெகுமதிகளை குறி சொல்லுதற்குரிய கூலிய கூலி சொன்ன என்ன, இந்த ராஜா அந்த பிளையாம அழைத்து வர நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புறான். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த மோபாபின் பிரபுக்களும் இந்த மீதியானியரின் பிரபுக்களும் யார கூப்பிட போறாங்க? ஓகே, அழகா சொன்னீங்க. இந்த ஐப்ராத் நதி அருகே இருக்கிற பெத்தூர் பக்கத்துல இருக்கிற ஆரம் சொல்ற இடத்துல இருக்கிற இந்த பிளையாம யார கூப்பிட போறா? குட், அழகா சொன்னீங்க. மோபாவின் பிரபுக்கள் மீதியானியரின் பிரபுக்கள் கூப்பிட போறாங்க. இப்போ ஓகே, இந்த பிரபுக்கள் எல்லாம் இந்த பிளையாமோட வீட்டுக்கு போயாச்சு. பிளையாம் பாக்குறான், நீங்க எல்லாம் யாரு, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உடனே இந்த பிரபுக்கள் சொல்றாங்க, எங்க நாட்டு ராஜா பாலாக் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க. நீங்க குறி சொல்லுகிறவராமே, நீங்க யார ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, யார சபிச்சாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்களா? இப்ப என்ன பண்ணுங்க சொன்னா, எங்க நாட்டுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் பூமியை விசாலமா மூடுற அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால நீங்க வந்து அந்த ஜனங்களை சபிக்கணுமா? அப்ப எங்க நாட்டு மோபாப் நாட்டு ராஜா பாலாக்கு அவங்களோட யுத்தம் பண்ணி ஓட ஓட விரட்டிடுவாங்களா? அப்படி சொல்லிட்டு யார் சொல்றா, யாரை பத்தி சொல்றாங்க குட்டீஸ்? இந்த மோபாவின் பிரபுக்கள் மீதியானியரின் பிரபுக்கள் யாரை பத்தி சொல்றாங்க? இந்த பிளையாம பத்தி சொல்றாங்க. பிளையாம் சொல்றான், ஓகே ஓகே, இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தங்கிருங்க. நான் எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன். ஓகே, அப்படி சொல்லிட்டு இந்த பிரபுக்கள் எல்லாம் பிளையாம் வீட்டில் ராத்திரி தங்குறாங்க. ராத்திரி இப்போ என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் யார் கூட பேசுகிறாங்க? இந்த பிளையாம் கூட பேசுகிறாங்க. பிளையாம், உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? அப்படி சொல்லிட்டு பிளையாம்கிட்ட யார் கேட்குறா குட்டீஸ்? கர்த்தர் கேட்குறாரு. பிளையாம் சொல்கிறான் உடனே, கர்த்தரே, மோபாப் நாட்டு ராஜா பாலாக்கு அனுப்பின ஆட்களாம் இவ அங்க ஒரு பெரிய பூமியை மூடுற அளவுக்கு ஜனக்கூட்டம் வந்திருக்கணுமா, வந்திருக்கான், நான் அவங்கள போய் சபிக்கணுமா? அப்ப அந்த ராஜா அந்த மக்களை ஓட ஓட விரட்டிடுவானா? கர்த்தர் பேசுறாரு, பிளையாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னோட இஸ்ரவேல் ஜனங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீ அவர்களை சபிக்க வேண்டாம். அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, கர்த்தர் யார் கூட பேசினாங்க குட்டி? பிளையாமோட பேசினாங்க. இல்ல, இப்ப பிளையாம் நேரா குச்சு குச்சு குச்சுன்னு யார்கிட்ட வரா? அதிகாலையில எழும்பி இந்த மோபாவின் பிரபுக்களை பார்த்து சொல்றான், என்ன பிரபுக்களே, நான் வரமாட்டேன், உங்க தேசத்துக்கு திரும்பி போய்விடுங்கள், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லிட்டு கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்க வந்த வழி என்ன பண்றாங்க, திரும்பி அவங்க நாட்டுக்கு போறாங்க. ஓகே குட்டீஸ், இதுல இருந்து என்ன பாக்குறோம், ஏசப்பாக்கு பிடிச்ச இஸ்ரவேல் ஜனங்களை ஏ சபிக்கிறது, இந்த நாட்டு ராஜா பாலாக்கு சபிக்க சொன்னால, அது யாருக்கு பிடிக்கல, ஏசப்பாக்கு பிடிக்கல. அதே போலதான் சிறு பிள்ளைகளாகி நாமும் சிறு வயதிலேயே தவறான நம்ம வார்த்தைகளை பேசி மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது யாருக்கு பிடிக்காது? ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஓகே, நம்ம வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கணுமா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக அமைய வேண்டும். ஓகே குட்டீஸ், வசனம் சொல்லாமா? ஓகே,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒன் டைம் சொல்லமா? ஓகே. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், க்வெஸ்சன் கேட்க வாண்டி. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணி யார் அழைத்து கொண்டு வாரா? மோசே. அழகா சொன்னீங்க. மோபாப் நாட்டு ராஜா யாரு? குட், பாலாக். அழகா சொன்னீங்க. ஓகே, இப்போ இந்த பிளேயாம நிறைய வெகுமதிகளோடு குறி சொல்லுதற்குரிய கூலிகளோடு யார் பார்க்க போறா? குட், மோபாபின் பிரபுக்கள், மீதியானியரின் பிரபுக்கள். சூப்பர், அழகா சொன்னீங்க. ஓகே, இந்த பிளேயாம் எது பக்கத்துல இருக்கிறாரு? ஐப்ராத் நதி அருகே உள்ள பெத்தூர் உள்ள இடத்துல ஆரோன் சொல்ற ஒரு ஊர்ல யார் இருக்கிறா? பிளேயாம் இருக்கிறாரு. ஓகே, அழகா சொன்னீங்க குட்டீஸ். பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் தவறான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை கஷ்டப்படுத்தாத படிக்கு எங்களுக்கு சிறு வயதிலேயே நல்ல ஞானத்தை தாங்க. ஏசப்பா, எங்கள் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக அமைய கிருபை செய்யுங்க. ஆமென். பாய்.